எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ஏற்றதுன்னு சொல்லலாங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் 10 ஒன்ஸ் தான் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா அதிகப்படியாக போச்சுன்னா செடி வந்து கருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இது வந்து நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் கொடுத்தாலுமே எதுவுமே ஆகாது. செடிகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்துனே சொல்லலாம். இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தட்டுப்பாடு வருங்க. தண்ணி பத்த மாட்டேங்குது செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது தண்ணி வந்து எவ்வளவோ சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன், இந்த செடி எல்லாத்துக்குமே நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தியிருக்கேங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும், அப்புறம் நிறையா தளிர்கள் வரும், பூக்களும் நிறையா பூக்கும். இந்த இலைமேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா நான் சாணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி லைட்டாக கரைச்சி நான் தெளிச்சு விட்டேன். அதனால தான் உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா த்ரிப்ஸ் வர மாதிரி தெரியுதுங்க. அதனால தான் நான் எல்லா செடிகள்லேயுமே நான் தெளிச்சு விட்டேன். இப்போது அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரோட கிச்சன்லேயுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அது என்னென்னா கழிவுநீர் தண்ணின்ட்டு கல்லி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அது எப்படி ரெடி பண்ணுறேன் நான் அப்படின்றத சொல்கிறேன். மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் கிச்சனுக்கு வெளியே ஒரு பக்கெட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா தண்ணியுமே கலெக்ட் பண்ண ஈஸியாக இருக்குங்க. அரிசி கழிஞ்ச தண்ணி, அதுக்கப்புறம் இப்போ காய் ஏதாவது அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி, அடுத்தது வெங்காயெல்லாம் கழுவுவீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி அப்படின்ட்டு எல்லாமே நாம் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் இந்த காயெல்லாம் அலசிட்டு மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து கீழே தான் ஊற்றிட்டுப்பீங்க. அப்படி ஊற்றாமல் ஒரு பக்கெட்லேயோ இதுலையாவது ஒன்று சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் செடிகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைப்பூ இந்த மாதிரி நிறையா காய்கறி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே நாம் அரிஞ்சு போட்டுருவோங்க. அந்த மாதிரி இருக்க தண்ணியை நாம் வேஸ்ட்டாக கீழே எடுத்து ஊற்றாமல் இதை நாம் செடிகளுக்கு டைல்யூட் பண்ணி பயன்படுத்தலாம். அடுத்தது இப்போ நீங்கள் டீ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீ தூளை வந்து நீங்கள் காய வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கழுவி இதே கழிநீர் தண்ணியில் ஊற்றிக்கலாம். அடுத்து மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி செய்கிறனால மஷ்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம சிங்கில் அப்படியே வேஸ்ட்டாக ஊற்றாமல் அதை எடுத்துகிட்டு போய் நாம் கழுநீர் தண்ணியாக செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் நம்ம ஊற வைப்போம் இல்லைங்களா. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம் கழிஞ்சு. ஸோ அந்த தண்ணியுமே நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாங்க. டின்னருக்கு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி பண்ண சோயாபீன் ஊற வச்சேங்க. ஸோ அந்த தண்ணியுமே நம்ம வடித்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு கழிநீர் தண்ணி சேருதுங்க. ஸோ இதெல்லாமே நாம் செடிகளுக்கு பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் பயன்படுத்தலாம். இந்த கழிநீர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க. செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா செலவு காசு கொடுத்து செலவு பண்ணி ஒரு உரம் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாகவே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இதனால் தண்ணியும் சேவ் பண்ணலாம், அதே நேரத்தில் செடிகளுக்கு உரமாகவும் போயிடும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கலெக்ட் பண்ண இந்த கழிநீர் தண்ணியை அடுத்த நாள் காலையில் 1:1 ரேஷியோவில் நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி செடிகளுக்கு விட்டுக்கிறேங்க. இதை நீங்களும் உங்கள் செடிகளுக்கு இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சம்மர் சீசனில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லைங்க, எந்த ஒரு சீசன்லேயும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தண்ணியும் மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.